தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். வெஜிடேரியன் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்து பருப்பு வடை தான் செய்வோம். அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பில் வடை மாதிரி நம்ம செஞ்சு அதில் ஒரு வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூடாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கடலை மாவு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ அரை மணி நேரம் ஆச்சதுனால நம்ம இதை வந்து பருப்பு வடைக்கு அரைகிறத விட கொஞ்சம் நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி அதிகமாக ஊற்றாம இதில் இருக்கிற தண்ணியிலே நம்ம ஊற வச்சதுலேருந்தே எடுத்து எடுத்து நம்ம கொஞ்சமாக, ஆனால் ஒரே டைமில் அரைக்கக்கூடாது. ஒரு காவாசி காவாசி நாலு டைமோ இல்லைன்னா மூணு டைமோ போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை வந்து கடலைப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து பருப்பு வந்து நம்ம வந்து வடை செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம அரைச்சிருக்கோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, அதுலேருந்து ஊற வச்சதுலேயே தண்ணி இருக்கும் அந்த பருப்புலேயே. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு வெங்காயம் வந்து ரொம்ப பெரிய வெங்காயம் கிடையாது, ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூண்டு இஞ்சி வரமிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதுவும் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா பெனஞ்சிக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம கையாலேயே நம்ம வந்து இது பெனையலாம். இதில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கலருக்காக. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பிணைஞ்சிட்டேன். இதில் கரெக்டாக உப்பு இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து சின்ன சின்னதாக போடலாம். ஒரு வடை அளவுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு குட்டி குட்டியாக நம்ம வந்து இதில் போடலாம். சும்மா இப்படி பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டையாக நம்ம போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாம், ஆனால் குட்டியாக போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு குழியான ஒரு வடைச்சட்டியில் நம்ம பண்ணோன்னா ஆயில் நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அதே டைமில் ஒரு நாலஞ்சு டைம் செய்ய வேண்டியிருக்கும். இதே நல்லா பரந்த பேனில் நம்ம ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுனால நிறைய ஆயில் வேஸ்ட் ஆகும். திருப்பி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் ரெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதை நம்ம எல்லாமே குட்டி குட்டியாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம். அதில் சின்னதாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டையும் நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கேப்சிகம் நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் நம்ம இதுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக கேப்சிகம் போட்டாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோயா சாஸ், அரை டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எங்கிட்ட ஸ்டாக் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச வடையை நம்ம போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு நம்ம அதில் போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கலக்கிக்கலாம். நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வினிகர் நம்ம இதில் ஊற்றணும். அரை டீஸ்பூன் சுகர் நம்ம இதில் போட்டுடணும். இனி நம்ம வடையை நம்ம இதில் போட்டுடலாம். இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து இன்னும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா சூடாக சாப்பிடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெஜ் டிஷ்ஷில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.